தகவல் தமிழா உறவுகளுக்கு அன்பு நிறைந்த வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுக்கி நம்மளுடைய செய்தியில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சங்ககிரி மலைக்கோட்டை பற்றி தான். இந்த மலைக்கோட்டையானது சேலத்திலிருந்து ஈரோடு சாலையில் 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதற்கு ஏன் சங்ககிரி என பெயர் வந்ததுன்னா, இந்த மலையை வானிலிருந்து பார்க்கும்போது சங்கு வடிவில் இருப்பதனால தான் இது பேர் சங்ககிரி என இருந்த பெயர் மருவி சங்ககிரியாக மாறியது. இந்த கோட்டை உருவான காலம்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசால் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இந்த கோட்டையில் 12 மதில்கள் உள்ளது. சில மதில்கள் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த கோட்டை மன்னர் திப்பு சுல்தானுடைய முக்கிய படைத்தளமாகும். அதன் பின் ஆண்ட ஆங்கிலேயருக்கும் இது ஒரு முக்கிய படைத்தளமாக இருந்தது. இந்த மலை ஒருபுறம் மிகச் சரிவாகவும் ஒருபுறம் மட்டுமே ஏறவும் வகையில் இருந்ததுனால இந்த மலை மிக பாதுகாப்பான அரணாக இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோட்டையில் ஒரு தானிய கிடங்கு, 2 மசூதிகள், 2 பெருமாள் கோவில், ஆங்கிலேயர்களுடைய நிர்வாக கட்டிடம் என பல கட்டிடங்கள் உள்ளது. இங்கு தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டாருங்கிறது வரலாறு. கோட்டையின் 3வது வாயிலில் வரதராச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோட்டையின் 5 மற்றும் 6வது வாயிலுக்கு இடையில் ஒரு மர்மமான குகை காணப்படுது. 6வது வாயிலுக்கு அருகில் வெடிமருந்து வைப்பு கிடங்கு ஒன்று உள்ளது. இந்த கோட்டையின் உயரம் சுமார் 5 கிலோமீட்டர் இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது. திப்பு சுல்தான் அவர்கள் இந்த கோட்டையை பலப்படுத்தினார். அதன் பின் வந்த ஆங்கிலேயர்களும் இந்த கோட்டையை பலப்படுத்தினதுக்காக சில வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. 9வது வாயிலில் அந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது, 1799 என்று. மலைகளின் நடுப்பகுதியில் டி வடிவில் போன்ற தடுப்பரங்கள் உள்ளது. அங்கு பீரங்கியில் வைத்து சுடப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்லாது அங்கு உள்ள செங்கற்கள் மிக தரமானதாகவும் வலிமையானதாகவும் இன்றளவும் காணப்படுகிறது. இவை கொஞ்சம் சிதைவடைந்திருந்தாலும் மிக பாதுகாப்பு அரணாக ஒரு காலத்தில் விளங்கியது என்பதுதான் உண்மை. செங்கற்கள் ஆயுத கிடங்கிற்கும் தானிய கிடங்கிற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிக வலிமை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில் உள்ள ஒவ்வொரு தூண்களும் மிக நேர்த்தியான வேலைப்பாடு கொண்டவை. அது மட்டும் இல்லாத பாறைகளையே படிக்கட்டுகளாகவும் செதுக்கியுள்ளனர். இந்த கோட்டையினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற குகைப்பகுதி இதுதான். இதில் தான் போர் வீரர்கள் படையெடுப்பின் போது ஒளிந்து கொள்ளவும் இல்லை தற்பாதுகாப்புக்காக இன்னொரு நாட்டு கோவில் ஒரு பகுதிக்கோ செல்லவும் பயன்படுத்தியிருக்கார்கள் என்பது தான் வரலாறு. இந்த கோட்டையினுடைய உச்சியில் இன்னும் நிறைய நீர்நிலைகள் உள்ளது. அதை நம்ம பார்த்தோம்னா மழைக்காலத்தில் நீர்களை தேக்கி வைத்து கொண்டு இங்கே இருக்கிற விலங்கினங்களுக்கு இந்த தண்ணீர் பயன்படுது. இந்த சங்ககிரி மலைக்கோட்டை இன்றளவிலும் இந்த பகுதியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சின்னமாக தான் கருதப்படுது. இப்பொழுது இந்திய தொல்லியல் துறையால் இது பாதுகாக்கப்பட்டு வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தகவல் தமிழாவோடு. நன்றி.